வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். 2021 அக்டோபர் 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ரேடார் பதிவு. நாம் எதிர்பார்த்தது போலவே கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது. இப்பொழுது இந்த 4 மணி நிலவரப்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடலோரப் பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும், டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் மட்டும் கடலோரத்தில் மழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. ஆக அதிராமப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு கடலோரத்தில். டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலையில் மழை எதிர்பார்த்தோம். நள்ளிரவுக்கு பின் தற்பொழுது அந்த மழை கடலில் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. காலையில் வரலாம் எதிர்பார்க்க காலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொழுது விடிவதற்குள் வரலாம் ஒரு சில இடங்களில், பொழுது விடிந்த பிறகு காலை வரலாம் ஒரு சில இடங்களில். டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு கிழக்கிலிருந்து. வழக்கம்போல் காலை, மதியம், மாலை, இரவு மழையில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மழை இருக்கிறது. நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது ரேடர் அறிக்கையை பார்ப்போம். அடுத்து வருகிறது விளக்கு அறிக்கை, தமிழக அறிக்கை, இந்திய அறிக்கை, வானிலை சுருக்கம், அறுவடை விவசாயிகள், இலங்கை அறிக்கை, மீனவர்களுக்கான அறிக்கையெல்லாம் அடுத்து வருகிறது. இப்பொழுது ரேடர் பதிவை பார்ப்போம். பாருங்க, மழை பொழிவை பாருங்கள். வருங்க, கடல்லேருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருது பாருங்கள். வந்துருச்சா? தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடிக்கு மழை தொடங்கியது. தூத்துக்குடி, நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். கடலோர மாவட்டத்திற்கும் அதிகாலைக்குள் மழை வரும்னு. காற்று சுழற்சி பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முன்னேறுகிறது. அடுத்தது தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஓகேயா? பார்த்தீங்க, நல்லா ஜூம் பண்ணி வைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் மீண்டும் காட்டுறேன். தூத்துக்குடி பாருங்கள், இப்போது முதல்ல எங்கே நுழையுது பாருங்கள். இப்போ அதிகாலை மழை, ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், தூத்துக்குடி, காயல்பட்டினம், தெற்கே விஜயப்பட்டி பாருங்கள், சங்கரன், சாத்தான்குளம், திசைன்விலை, மழை, கனமழை, ராதாபுரம் கனமழை, வள்ளியூர் கனமழை, நாங்குநேரி கனமழை பாருங்கள், நல்ல மழை தூத்துக்குடி உட்பட. ஓகே, இந்த மழை தான் திருநெல்வேலி நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. அடுத்து பார்ப்போம், ராமநாதபுரத்துக்கு ஒரு அடுத்து தூத்துக்குடி விட்டு ராமநாதபுரம் பாருங்கள். ராமநாதபுரம் வெம்பார், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதியை பார்ப்போம். வடக்கு பகுதி சாயல்குடி மழை. இப்பொழுது மணி 2:47 தொடங்கிய மழை. கமுதி, அபிராமம், புதூர், பந்தல்குடி, பரமக்குடி, இளையான்குடி, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், கீழக்கரை, வாலிநோக்கம் பாருங்கள், ராமேஸ்வரம் பகுதிக்கும் மழை தான். ராமேஸ்வரத்துக்கு இல்லாமல் மண்டபத்திலே தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மழை வந்து இன்னும் உள்ளே போகும். இது எங்கே போகும்னா, சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டத்தை நோக்கி போகும் அதிகாலையில் காலையில். மேலூர், மதுரை, வாடிப்பட்டி, நத்தம் பகுதியை நோக்கி நகரும். கமுதி பகுதியை நோக்கி, சாத்தூர் பகுதியை நோக்கி நகரும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்ப்போம் பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் இது 12 மணிக்கு அப்புறம்
பாருங்கள் எங்கே மடித்திருந்துருக்கு, கோட்டை மாவட்டத்தையும் பார்ப்போம். பாருங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் இது மணி 12 மணிக்கு அப்புறம் பாருங்கள் எங்கே மடித்திருந்துருக்கு, தொண்டி ராமநாதபுரம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் மழை. அடுத்தபடி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணவெளக்குடி ஒட்டி மழை, புதுக்கோட்டை மழை தொடங்கியிருக்கு. அறந்தாங்கி காரைக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாவச்சத்திரம் அதிராமப்பட்டினம் மழை, சேதுவாவச்சத்திரம் அதிராமப்பட்டினம் கீரமங்கலம் கனமழை, புது பேராவூரணி கனமழை. ஓகே, இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் கடலில் இருக்கிறது மழை. இந்த வருது பாருங்கள், இந்த கடலில் இருக்கும் மழை, இதெல்லாம் கடலில் இருக்குது. இந்த மழையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் தரைப்பகுதிக்கு ஏறும். இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தரைப்பகுதியை நோக்கி வரும், ஆனால் தரையில் ஏறி கொஞ்சமாக பரவி பெய்யும். இந்த மழை மட்டுமல்ல, மதிய மாலை இரவு மழையெல்லாம் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகரிச்சிருக்கும் பரப்புள்ள அளவில். தீபாவளி வரைக்கும் மழை இருக்குது, தீபாவளி அன்றைக்கும் மழை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே தொடர்ந்து அந்த அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்முடைய தமிழக அறிக்கையில் எங்கே எவ்வளவு மழை கூடுதல் குறைவு, எங்கே கனமழை மிக கனமழையெல்லாம் அடுத்து வருகிறது. தமிழக வானிலை அறிக்கை இணைந்திருங்கள். புது பேராவூரணி கனமழை. ஓகே, இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் கடலில் இருக்கிறது மழை. இந்த வருது பாருங்கள், இந்த கடலில் இருக்கும் மழை, இதெல்லாம் கடலில் இருக்குது. இந்த மழையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தரைப்பகுதிக்கு ஏறும். இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தரைப்பகுதியை நோக்கி வரும், ஆனால் தரையில் ஏறி கொஞ்சமாக பரவி பெய்யும். இந்த மழை மட்டுமல்ல, மதிய மாலை இரவு மழையெல்லாம் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகரிச்சிருக்கும் பரப்புள்ள அளவில். தீபாவளி வரைக்கும் மழை இருக்குது, தீபாவளி அன்றைக்கும் மழை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே தொடர்ந்து அந்த அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்முடைய தமிழக அறிக்கையில் எங்கே எவ்வளவு மழை கூடுதல் குறைவு, எங்கே கனமழை மிக கனமழையெல்லாம் அடுத்து வருகிறது. தமிழக வானிலை அறிக்கை இணைந்திருங்கள். மேலும் இந்த பக்கம் ரேடாரையும் பார்த்துருவோம், மேற்கு தொடர்ச்சி மலை ரேடாரை பாருங்க. நேற்று இரவு வந்து ஈரோடு கோயம்புத்தூரில் கனமழை, ஈரோடு திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இதெல்லாம் நேற்று இரவு கனமழை. சேலம் மாவட்டம், சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் வடக்க பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை. ஒதுக்கிருக்கூடிய இடம்லாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பரவலாகிடுனே, கொஞ்சம் கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக மழைப்பொழிவு சேமிப்புக்கும் அதிகமாகத்தான் இருக்கும், சேமிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக மழைப்பொழிவு வரக்கூடிய பொங்கல் வரை மழை இருக்குங்க. இடைவெளியெலாம் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கும், நிறைய மழை இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வருகிறது தமிழக அறிக்கை.